ஸோ சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மத்திய பிரதேசில் வந்து சாகருக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஸ்டேட் ஆஃப் போனால் ஜபல்பூர், அதுலேருந்து லெஃப்ட் எடுத்து போனோம்னா சாகர், சாகர்லேருந்து ஆக்ரா போகிறோம். ஸோ மார்னிங் வித் வைப் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். சன்ரைஸ்க்கான வியூ, சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு அடிச்சு தூக்க போற அன்னைக்கு வந்துட்டாரு தலைவர் ராஜுபாய். தெரியல, சடனா பயந்துட்டோம், என்னடா அது இந்த ரூட் வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்னாடி ஏதாவது இன்டிமேஷன் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. பாருங்கள், மற்ற ரோட்டில் சிமெண்ட் கல்லை போட்டு வச்சுருக்கீங்க. ஓ மை காட், ஸ்பீட் பிரேக்கரே தெரிய மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறேன். சஸ்பென்ஷன் போயிடும், என்னோட சஸ்பென்ஷனும் போயிடும், வண்டியோட சஸ்பென்ஷனும் போயிடும். ரொம்ப மோசம், எந்தமா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே. ஓரளவு வி வில் மேனேஜ். மணாலி ஸோ சீக்கிரமாக ரீச் ஆகிட்டு கிளப்பு கிளப்புன்னு கிளப்ப வேண்டியதுதான். நாளாச்சு இந்த மாதிரி சுத்தி. பார்க்கவே மாட்டேங்கிறாங்க ரோட, அவங்க அவங்க பாட்டுக்கு கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஆனால் ரோடு கொஞ்சம் பத்திரமா பார்த்து போகணும், ரோடு நல்லா இருக்கேன்னு ஒட்டக்கூடாது. சடனாக மாடு வரும், ஆள் வரும், எல்லாமே வரும். வி ஆர் இன் மத்திய பிரதேஷ், தென் நீட் டு கோ ஃபார் யூபி ஆக்ரா.
இதை காட்டு. இந்த காட் காட்ரோட் எல்லாமே தேக்கு மரமாக இருக்குது. நம்ம செடி நட்டு வச்சாங்களா என்ன எப்படின்னு தெரியல. ஸோ நவ் வி ஆர் இன் நார்மல், வி ஆர் பேக் இன் நார்மல் ரோட்ஸ். ஏ காடி ஹார்வெஸ்டிங் காடி. ஓகே ஓகே, தேங்க்யூ. பேசுறது புரியுது, எனக்கு ரிப்ளை பண்ண தெரில. இருந்தாலும் மேனேஜ் பண்ணுறோம், மேனேஜ் பண்ண முடியும். லாங்குவேஜ் எல்லாம் பேரியர் எல்லாம் கிடையாது. ஐ திங்க் நீட் மீன்ஸ் கற்றுக்கலாம், அவ்வளோதான். ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றும் போது கற்றுக்கிறதுல அந்த இதுங்க தப்பும் கிடையாது, கற்றுக்கலாம். ஆனால் நல்லா பேசினார், லாங்குவேஜ் புரியலனாலே நல்லா பேசினார். அவருக்கும் பைக் ரைடிங் ரொம்ப பிடிக்கும், நானும் நல்லா ஓட்டுவேன் அப்படின்னாரு. அப்புறம் ஃப்ரெண்டோட பைக்கில் ஃபோட்டோ எடுத்துருந்தார். சரியான வியூ. இந்த ரோடை பார்த்தா ஸ்ரீநகர் சைடில் இந்த மாதிரி பிரிட்ஜஸ் இருக்கும், நடுவில் ஆறு போயிட்டுருக்கோம், அந்த மாதிரிக்கு இந்த ரோடு. போயிட்டு இருக்கா இதில் தானே வரும். தண்ணி எப்படி இருக்கு? ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா? சைடு வாடா. எங்க ஆளு கம்மியா இருக்கா? கம்மியா இருக்கா? என்ன ஆறு இது? நிர்மதா இல்லடா, நர்மதாடா. ஐயோ, பேரெல்லாம் தப்பு தப்பா சொல்றேன்.
அப்படியே அந்த லைட் அந்த பக்கம் லைட்டை இழுக்கும். ராஜுபாய், இனிமே நீங்கள் ராஜுபாய் என்று அழைக்கப்படுவீர்கள். ஏ நல்ல போடுற, நல்லதான் பிடிக்கிற. சரி அப்படியே தண்ணிக்குள்ள ஊற்று. கல் எப்படி ஏறி கல் எடுத்து தண்ணியில் எப்படி போட்டாங்களோ எப்படி இருக்கும் அப்படி. ஏன் இது நாம் இதுக்கெல்லாம் காஷ்மீர் சேலம் போனால் இன்னும் கிளியர் கட்டாக இருக்கும்ல. எங்கே இது தண்ணி தண்ணி வர்றது தெரியலப்போ. கிறிஸ்டல் கிளியராக இருக்கும்ல அங்கே. பேங்காங் லேக்கில் குளிக்கலாமா? ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். ஹைப்போ தெரப்பி வந்துச்சுன்னா ஓட்டு பண்ண முடியாது. நானும் பச்சை தண்ணியும் பச்சை ரெண்டு பச்சையும் ஒன்றா சேர்ந்துருச்சு. பச்சைக்குள்ளார வேற இருக்கேன். எங்க மீனவர்களை காணோம்? ஏ முட்டை கொடுத்துட்டு வரா. இந்த சாகருக்கு அவுட்டரில் வந்துட்டு இருக்கோம். ஒரு கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் நல்லா இருக்கு, கொஞ்சம் பிளேஸில் ஏகப்பட்ட பேச்சு சஸ்பென்ஷன் நிறைய அடி வாங்கிட்டு இருக்கு. நேற்று கம்பேர் பண்ணோம்னா இன்றைக்கி வந்து வெயில் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரோட்ஸ் எல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது, ரொம்ப டிராஃபிக் அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு சில லாரிஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஓகே இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே, டெம்பரேச்சர் ஓகே. நேற்று தான் ரொம்ப மோசம் இருக்குது, இருந்ததுலேயே நேற்று தான் ரொம்ப மோசமான ஒரு டெம்பரேச்சரில் இருந்தது. ஸோ ஆக்ரா இன்றைக்கி எனிக்காஸ்ட்டு இன்றைக்கி ஒரு 7-8 மணிக்கெல்லாம் போய் ரீச் ஆகிடுவோம். ஸோ நாளைக்கு தாஜ்மஹாலை பார்த்துட்டு டெல்லி போக போகிறோம். டெல்லி போய்ட்டு டெல்லியில் டெல்லி பார்த்துட்டு சண்டிகருக்கு போய் ரீச் ஆகணும். நாளைக்கு ஈவினிங் சண்டிகர் ரீச் ஆகிடணும். ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்திருக்கோம் ஹைட்ரேஷனுக்கு. ஆல்ரெடி நேற்று ஹைட்ரேஷனுக்கான ஒரு சில ஜூஸஸ் வாங்கி வச்சுருந்தோம், ஓஆர்எஸ். அதை சாப்பிட்டுட்டு 5 மினிட்ஸ் பைக்குக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ராஜ் வந்து ஜஸ்ட் நவ் தான் கிராஸ் பண்ணி போயிருந்தான். ஸோ அவனை போயிட்டு அவனை கேட்ச் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போது மத்திய பிரதேசிலேருந்து உத்தரப்பிரதேசம் என்றாக போகிறோம்னு நினைக்கிறேன். லலித்பூர் இங்கே வந்து மெயினாக இன்டகிரேட்டட் செக் போஸ்ட் இருக்கான். ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் போகணும். ட்ரக்கு ட்ரக்கு பஸ்ஸு இன்டகிரேட்டட் இது ஸ்டேட் செக் போஸ்ட்டு. இது ஆர்டிஓ, ஃபுல் ஆர்டிஓ செக் போஸ்ட். எவ்வளோ லாரிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. இன்டகிரேட்டட் பார்டர் செக் போஸ்ட். யூபியில் பண்ணுற கொடுமை பார்த்தீங்களா? ஒரு பிளேஸில் கூட இந்த இங்கிலீஷை காணோம். ஃபுல்லாக ஹிந்தி தான், எல்லா இடமும் ஹிந்தி தான். ஹிந்தி 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 மட்டும்தான் கற்றுக்குவாங்க. ரோட்டில் இருக்கிற புள்ளி கூட ஹிந்தியில் தான் கற்றுருக்காங்க. என்ன கொடுமை சார் இது, என்னடா இது? நல்ல பெரிய குளிர்க்கு நல்ல சிறந்த ஒரு ஆறு. பேசும் ஒரு பண்ணால் 6 பேர் என்னன்னு இதில் தெரியும். ஓது அப்பா குளிக்க போகணுமா? தண்ணி எப்படி இருக்கு? வலி வண்டி போதா?
இன்னும் 300 கிலோமீட்டர் போகணும் நம்ம. ஆஃப்ரோடு கிளம்பிட்டோம். ஆஃப்ரோடு வண்டி நல்லா இருக்கும். எனக்கு பின்னாடிலாம் ஏய் இங்கே எங்கடா இருக்குது ஆஃப் டோர். டேய் லடாக்கில் இப்படி தான் இருக்குமா? இதனால தண்ணியை பார்த்துட்டு அப்புறமா குளிக்கலாம். நல்லா தான் இருக்கு. இங்கே நிறுத்துறியா? போங்க போ, கீழே வரீங்க. இங்கே போடு. தண்ணி கொஞ்சம் பச்சை கலரில் தான் இருக்கு. ஜான்சி வந்துட்டா, ஜான்சிலேருந்து பார்த்தோம்மா. ஜான்சி குவாலியர் 397 சொல்லி ரைட் ரைட்டு எதில் போனாலும் சரி. கூட்டம் கம்மியாக இருக்கு. சரி நட, அங்கே நட. லாரி லாரி போலாம். ஆ வெயிட்டு வெயிட் வெயிட் வெயிட். வியூ நல்லா இருக்கு. பட் இங்க ஒரு வண்டி வந்து ஏதோ ஃபயர் ஆயிருக்கு, மொத்த வண்டி நாசம் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், டேங்க்ல கிங்ஸ்ல ஏதாச்சும் இதாக இருக்கும். இந்த ஸ்வீப்பு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குல்ல. கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் வந்து சிங்கிள் ஸ்டிச்சு.
எப்படி இருக்கும், ஒரு சூப்பர் பைக்கு இதில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவ்வளோ அசமாக இருக்கும். போகுமா சிம்பர் சக்ஸ். டெல்லி ஏன் இவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. டெல்லியை சுற்றி இங்கே வாச்சும் மரம் இருக்கா பாருங்க, நம்ம சுற்றி எவ்வளோ மரம் காடு எல்லாமே இருக்குது. இங்கே டெல்லியை சுற்றி 300-400 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக ஃப்ளாட் லேண்டு மட்டும்தான் இருக்குது. எல்லாம் மழை சீசனில் எல்லா விவசாயம் பண்ணுறாங்க, சம்மர் சீசனில் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. ஓ ராஜ் முன்னாடி போயிருக்க போயிருக்கோம் பார்த்துட்ருக்கான். இன்றைக்கி போய் ரீச் பண்ணிவிட்டு நாளைக்கு சண்டிகர் போய் ரீச் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த நாள் மணாலி போயிடுவோம். அதுக்கு அடுத்த நாள் கம்பல்சரி மணாலி போயிடுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த லாங் ஸ்டேஜஸ் எல்லாம் இதுக்காக மட்டும்தான் எடுத்தோம். நாம் இப்போது அஃபிஷியலாக மத்திய பிரதேசிலேருந்து ராஜஸ்தான் வந்திருக்கோம், ராஜஸ்தான்லேருந்து யூபிக்கு போகிறோம். மார்னிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணது சாகர் மத்திய பிரதேஷ், அண்ட் தென் யூபிக்கு வந்துட்டு அப்புறம் திரும்பவும் மத்திய பிரதேஷ் வந்துட்டு மத்திய பிரதேசிலேருந்து இப்போ ராஜஸ்தான், ராஜஸ்தான்லேருந்து திரும்ப யூபி ஆக்ரா அங்கே போகிறோம். மூணு ஸ்டேட்டு 5 டைம் வந்து க்ராஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிச்சில் மட்டும்தான் இது இந்த மாதிரி ஒரு இது வரும். ஏன்னா நாங்கள் வந்து நாக்பூர் மகாராஷ்டிரா ஸ்டார்ட் பண்ணது, மகாராஷ்டிரா செயூனின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா ஏரியா அது, மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ணி மத்திய பிரதேஷ் வந்து, மத்திய பிரதேஷ் வந்து இது மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேசிலிருந்து திரும்பவும் மத்திய பிரதேஷ், இப்போ ராஜஸ்தான் திரும்பவும் உத்தரப்பிரதேஷ்.